நான்கும் ஒருங்கிணைந்த திருவெளியே தெய்வம். அப்பேற்பட்ட தெய்வத்தினுடைய சிறப்புகளை இறைநிலையின் தயாரிப்பும் நெறியாழ்க்கையும் என்னும் தலைப்பில் சிந்தனை வழங்க உள்ள இலங்கை திருநாட்டின் மனவளக்கரை பேராசிரியர் தங்கராஜா ஆறுமுகம் ஐயா அவர்களை பற்றிய ஓர் சிறு அறிமுகம். ஐயா அவர்கள் பிஎஸ்சி டிப்ளமோ இன் எஜுகேஷன் பட்டம் பெற்றவர். நமது மனவளக்கலையிலே எம்ஏ யோகமும் மனித மாண்பும் என்ற பட்டம் பெற்றவர். பாரதியார் பல்கலைக்கழக தமிழ்நாடு பல்கலைக்கழகத்திலே பயின்றுள்ளார். 2017 முதல் மனவளக்கலை பேராசிரியராக தொண்டு செய்து கொண்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞான பட்டதாரி பயின்று விலங்கியல் உயிரியல் பாடம் நடத்தக்கூடிய ஒரு ஓய்வு பெற்ற அரசு ஆசிரியராக பணிபுரிந்திருக்கிறார். அவரது வாழ்க்கை துணைவியாரும் மனவளக்கலை பேராசிரியராக இருக்கிறார்கள். இருவரும் தம்பதியராக இணைந்து சுமார் 15 வேதாத்ரிய தொண்டாளர்களாக சேவை செய்து கொண்டிருந்தார்கள். டபிள்யூசிஎஸ்இன் கொழும்பு மண்டல செயலாளராக இருக்கின்றார். மேலும் கொழும்பு அறக்கட்டளையின் விரிவாக்கத்தின் உபதலைவராகவும் இவர் சேவை செய்து கொண்டிருக்கிறார். கொழும்பு அறக்கட்டளை ஏற்பாட்டில் 7 கொண்டதாக அறிவித்திருக்கோயில் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த சிறப்புமிக்க சேவையில் இவரும் தொண்டாற்றி கொண்டிருக்கின்றார். இப்பேற்பட்ட சிறப்புகள் பெற்றுள்ள அன்பு சகோதரர் பேராசிரியர் திரு தங்கராஜா ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கு மீண்டும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள் தெரிவித்து ஐயா அவர்களை அனைவர் சார்பாகவும் சிந்தனை வழங்க அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு இந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தருவீங்களா ஐயா? ஆ, கொடுப்பாருங்க ஐயா. ஐயா ஜம்புலங்க ஐயா. ஐயா நீங்க ஷேர் பண்ணலாங்க ஐயா. ஐயா நீங்க ஷேரிங் பண்ணலாங்க ஐயா. தெரியுதா ஐயா ஸ்கிரீன்? ஆ தெரியுதுங்க ஐயா, துவங்கலாங்க ஐயா. சிறப்பா இருக்கு. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எங்கெங்கும் என்னுள்ளும் எல்லா தோற்றங்களிலும் இடையற்ற மறைபொருளாய் தங்கி தலைத்தே இயங்கும் தற்பரத்தை யான் உணர்ந்தேன். தனித்து மனதுள் நினைந்து தவமாற்றும் சாதனையால் என்ற இறை சிந்தனையுடனும் விஞ்ஞான விழிகொண்டு மெஞ்ஞான மொழி பேசி அறிவென்னும் விழியினிலே ஞானம் என்னும் மொழி பெருக்கி மாயை எனும் திரை கடந்து தன்னிலையைத்தான் அறியும் மார்க்கம் தந்த ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் அருளாசியுடனும் இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் என நினைக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம்மையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ எஸ்கேஎம் மயிலானந்தன் ஐயா உட்பட்ட உலக சமுதாய சேவா சங்கம் மற்றும் ஆழியார் அறிவு திருக்கோயில் சார்ந்த அனைத்து அறங்காவலர்களுக்கும் திருவள்ளூர் மண்டல தலைவர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா மற்றும் ஒருங்கிணைப்பாளர் ராதா பிரகாஷ் ஐயா உட்பட்ட அனைத்து அறங்காவலர்களுக்கும் இலங்கை மனவளக்கலை மண்ட தலைவர் கொழும்பு மண்டல தலைவர் பேராசிரியர் மதுரவீரன் ஐயா மற்றும் யாழ் அறக்கட்டளை தலைவர் யாழ் அறிவு திருக்கோயில் தலைவர் பேராசிரியர் முருகானந்தவேல் ஐயா உட்பட்ட இலங்கை வாழ் அனைத்து அறங்காவலர்கள் பேராசிரியர்கள் தொண்டர்கள் அனைவருக்கும் இந்த ஜூம் இணைப்பில் இணைந்து கொண்டுள்ள அனைத்து தன்னார்வ தொண்டர்கள் பேராசிரியர்கள் துணை பேராசிரியர்கள்
அனைவருக்கும் இந்த இனிய காலை நேர வாழ்த்துக்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்குரிய தலைப்பு இறைநிலையின் தயாரிப்பும் நெறி ஆள்கையும். இப்பொழுது இறைநிலை தவம் இயற்றி இருக்கின்றோம். அந்த இறைநிலை தவத்தில் இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரம் அருட்தந்தை அவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அண்ணளவாக இந்த சிந்தனை தலைப்பும் இந்த இறைநிலை தவமும் ஒன்றிணைந்து செல்லக்கூடியதாகவே இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். முதலில் தயாரிப்பு நெறியாள்கை, இந்த இரண்டு சொற்கள் தொடர்பான விளக்கத்தை பார்த்து கொண்டு சிந்தனைக்குள் செல்வது பொருத்தமாக இருக்கும் என நினைக்கின்றேன். பொதுவாக இந்த இரண்டு சொற்களையும் நாம் அதிக அளவில் அனுபவிப்பது அல்லது கேட்டிருப்பது எங்கு என்றால், ஒரு சினிமா படம் அல்லது ஒரு நாடகம் நடத்தும் தயாரிக்கும் பொழுது அந்த சினிமா படத்தை தயாரிப்பவர் ப்ரொடியூசர் என்று சொல்லுவார்கள். அந்த சினிமா படத்தை நெறியாள்கை செய்பவர் டைரக்டர் என்று சொல்லுவார். அப்ப அந்த ப்ரொடியூசர் என்பவர் என்ன செய்வார் என்றால், அவருடைய முதல், அதாவது ஒரு பெரிய பண முதல் ஈடு செய்து அந்த படத்தை தயாரிப்பவராக இருப்பார். அவரை நாம் தயாரிப்பாளர் என்று சொல்லுவோம். அதே நேரம் அந்த படத்தை நெறியாள்கை செய்பவர் அல்லது டைரக்டர் என்று சொல்லக்கூடியவர் மிகவும் நுட்பமான முறையில் அந்த படத்தை நெறியாள்கை செய்பவர். அவர் தனக்கு பல உதவியாளர்களை வைத்து, ஒளிப்பதிவுக்கு ஒரு நெறியாளர், ஒளிப்பதிவுக்கு ஒரு நெறியாளர், அந்த லொக்கேஷன் படத்தை தயாரிக்கின்ற இடங்களை தேர்ந்தெடுப்பதில் ஒரு நெறியாளர், காட்சி அமைப்புக்கு ஒரு நெறியாளர், இப்படி பல்வேறு உதவி நெறியாளர்களை தனக்கு உதவியாக வைத்துக்கொண்டு அந்த படத்தை அந்த நெறியாளர் நெறியாள்கை செய்வார். ஆனால் முதலீடு செய்பவர் ஒரு தயாரிப்பாளராக இருப்பார். அவர் தன்னிடம் இருக்கக்கூடிய முதலை முதலீடு செய்து அந்த படத்தை தயாரிப்பார்கள். தயாரிப்பு நெறியாள்கை நிறைவு செய்து படம் வெளியாகும். அந்த வெளியாகின படத்தை நாங்கள் கண்டு கழிக்கக்கூடியதாக இருக்கும். இது ஒரு படத்தினுடைய அல்லது ஒரு நாடகமாக இருந்தால் இந்த மாதிரி தயாரிப்பு நெறியாள்கை என்ற நிகழ்வுகள் அங்கே நடக்கும். இப்பொழுது உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கி இருக்கும் என நினைக்கின்றேன். தயாரிப்பு என்றால் என்ன, நெறியாள்கை என்றால் என்ன? இதை வள்ளுவர் ஒரு குறளில் சொல்லுகின்றார், அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த குறள் என்ன சொல்லுகின்றது என்றால், இந்த எழுத்துக்களுக்கெல்லாம் மூல எழுத்தாக அகரம் இருப்பது போல, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற அடுத்த வசனம் என்ன சொல்லுகின்றது என்றால், இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த உலகத்துக்கு எல்லாம் மூலமாக ஆதி என்ற அந்த இறைநிலை இருக்கின்றது. எழுத்துக்களுக்கெல்லாம் அகரம் எப்படி முதலாக இருப்பதோ அதுபோன்று இந்த உலகத்திற்கு, இந்த பிரபஞ்சத்திற்கு முதலாக இருப்பது இந்த ஆதி பிரம்மம் என்ற இறைநிலை. இது வள்ளுவருடைய இந்த குறளினுடைய வெளிப்பாடு. அதே நேரம் அதாவது ராமாயணம் எழுதிய கம்ப உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்கிலா அலகிலா விளையாட்டு உடையான் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்கள் என்று கம்பராமாயணத்தின் முதல் இறைவணக்க பாடலை கம்பநாட்டான் அவ்வாறு கூறியிருக்கிறார். உலகம் யாவையும் தாமுள வாக்கலும், அவை இந்த பிரபஞ்சமாகிய இந்த உலகத்தின் முழுமையும் தாம்தான், தாமுள வாக்கலும் அந்த இறைநிலைதான் முதலாக இருந்து இந்த பிரபஞ்சம் முழுவதையும் தானாகவே இருக்கின்றது என்பதை அந்த ஒரு முதல் வசனமும், உலகம் யாவையும் தாமுள வாக்கலும், இனி அவ்வாறு உருவாக்கினதன் பிற்பாடு நிலை பெறுத்தலும் நீக்கலும், அந்த பிரபஞ்சத்தில் தோற்றுவிக்கப்பட்ட அல்லது தாமாக மாறி நிற்கக்கூடிய இறைநிலையே மாறி நிற்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும், அது எது நிலையாக இருக்க வேணும், எதனை நீக்க வேணும் என்பதை ஒரு நிகழ்ச்சி நிரலாக அந்த இறைநிலையே தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றது.
நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்கிலா அழகிலா விளையாட்டுடையார். அந்த நீக்கலும் நிலை பெறுத்தலும் என்ற அந்த நிகழ்ச்சியை நடாத்தி கொண்டிருப்பது ஒரு விளையாட்டு போல. நீங்கிலா அழகிலா விளையாட்டு உடையான் அவன்தான் இறைவன். அந்த இறைவன் அவன் நீங்கிலா அழகிலா விளையாட்டு உடையான் அவர் தலைவர். அவர்தான் எல்லாத்துக்கும் தலைவர். அன்னவர்க்கே சரண் நாங்கள் என்று சொல்லி கம்பராட்டான் அந்த இறைவணக்க பாடல்ல இறைநிலையினுடைய இந்த சரித்திரத்தையும் அது எவ்வாறு இந்த உல பிரபஞ்சமாக மாறியது என்பதையும் மாறிய பிரபஞ்சத்தை எவ்வாறு நிகழ்ச்சி அதை நடாத்தி கொண்டிருக்கின்றது என்பதையும் இந்த இறைவணக்க பாடல்ல கம்பர் கூறியிருக்கிறார். அப்ப இந்த வள்ளுவரும் கம்பரும் கூறிய இந்த தலைப்புக்கும் இந்த நிகழ்ச்சி நிரலுக்கும் நான் இப்பொழுது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்புக்கும் இடையே ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. அவை தலைப்புக்கு அமைய இங்கும் தயாரிப்பு என்று ஒன்று இருக்கின்றது, நெறியாள்கை என்று ஒன்று இருக்கின்றது. தயாரித்தது யாரு, அதை நெறியாள்கை செய்வது யாரு என்றது பார்க்கும் பொழுது இங்கே தயாரிக்கப்பட்ட படம்தான் நாம் பிரபஞ்சமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். நெறியாள்கை செய்பவர் தயாரிப்பாளரின் பெயர் இறைநிலை. அந்த தயாரிக்கப்பட்ட படத்துல நடிகர்களாக இந்த பிரபஞ்சம் என்ற படம் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த பிரபஞ்சம் என்ற படத்துல நடிகர்களாக பிரதான நடிகர்களாக 5 பேர். அவைதான் பஞ்ச பூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் என்று சொல்லக்கூடிய பஞ்ச பூதங்களும் அதற்கு துணை நடிகர்களாக அனைத்து தோற்ற பொருட்களும். இந்த பஞ்சபூதங்களில் இருந்து வந்த தோற்ற பொருட்கள் அனைத்தும், அது எதுவாக இருந்தாலும், அது நிலத்திலே இருந்து வந்த தோற்றங்களாக இருக்கலாம், காற்று, நெருப்பு, நீர், நிலம், எதுவாக இருந்தாலும், மரம், செடி, கொடி, உயிரினங்கள் அனைத்துமே தோற்ற பொருட்களாக இருக்கும். இதை அனைத்தும் துணை நடிகர்களாகவும் பிரதான நடிகர்களாக விண் முதற்கொண்டு நிலம் வரையான பஞ்சபூதங்கள். தயாரிப்பாளரின் பெயர் இறைநிலை. தயாரிக்கப்பட்ட படத்தினுடைய பெயர் இந்த பிரபஞ்சம். இப்ப இந்த பிரபஞ்சம் என்ற படத்தை தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஆனாலும் இதில் ஒரு விடயம் என்றால், சில படங்களுக்கும் நீங்கள் பார்ப்பீர்கள், தயாரிப்பாளரும் நெறியாள்கை செய்பவரும் பெரும்பாலான படங்களில் வெவ்வேறான ஆக்களாக இருப்பார்கள். தயாரிப்பாளரிடம் முதல் மட்டும், அதாவது பண முதலீடு செய்யக்கூடியவராக இருப்பார். நெறியாள்கள் செய்பவருடைய ஒரு ஆற்றல் அவர்கிட்ட இருக்கும், தொழில்நுட்ப ரீதியான ஒரு பெரிய அறிவு பெற்றவராக இருப்பார். இருவரும் இணைந்து ஒரு படத்தை தயாரிப்பார்கள். ஆனா இங்கு நாம் பார்க்க இருக்கின்ற படம் பிரபஞ்சம். இங்கே முதலீடு செய்பவரும் இறைநிலைதான், நெறியாள்கள் செய்பவரும் இறைநிலைதான். சில படங்கள்ல அந்த மாதிரி தயாரிப்பாளரும் நெறியாளரும் ஒருவரே செய்வதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில இங்கு பிரபஞ்சம் என்ற படத்தை தயாரிப்பதும் இறைநிலைதான், அதை நெறியாள்கை செய்வதும் இறைநிலைதான். அந்த வகையில் இந்த இறைநிலையின் அங்கே இங்கே இறைநிலை தவத்திலே சொன்னது போல வளம் 4, அதாவது வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்னும் வளம் 4 தன்னகத்தே கொண்ட பெருவழியே தெய்வமாம் என்று ஆசான் அருட்தந்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதில் என்ன இந்த வளம் 4 என்பதை நம்ம எல்லோருக்கும் தெரிந்த விடயம்தான். இருந்தாலும் அதை ஒரு மேலோட்டமாக அதை சொல்லிக்கொண்டு அங்கால செல்லலாம் என நினைக்கின்றேன். இந்த காட்சிகளுக்கு இந்த வளம் 4 வற்றாயிருப்பு. வற்றாயிருப்பு என்றால் எடுக்க எடுக்க குறையாத ஒரு இருப்பு. இப்ப உதாரணத்துக்கு சொன்னால், நாம் எல்லாம் வீடுகளில் ஒரு மீன் தொட்டி வைத்திருக்கிறோம் என்று வைத்தால், இந்த மீன் தொட்டிக்கு இருக்கிற நீர் ஒரு 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 மோட்டர் வைத்து அதை மேல் நோக்கி உயர்த்தி மேலிருந்து சொட்டு சொட்டாக மீண்டும் அந்த தண்ணிக்குள்ளேயே விழக்கூடியதாக இருக்கும். அது வந்து அந்த ஏரேஷன் என்று சொல்லுவார்கள், அதாவது ஆக்சிஜன் கொடுக்கறதுக்காக அப்படி வருது. அந்த தண்ணி எவ்வளவுதான் மேலே அந்த மோட்டர் மேலே இழுத்து கீழே கொட்டினாலும் நீர் மட்டம் அந்த நீர் தொட்டியில மாறாது இருக்கும். காரணம், அங்கிருக்கிற தண்ணியையே எடுத்து உயர்த்தி காற்றில் பட்டு மீண்டும் அங்கே விடுவதனால் அந்த நீர்த்தொட்டியினுடைய நீர்மட்டம் மாறாமல் இருக்கும். காரணம், அதையே எடுத்து அதுவாகவே மாறிக்கொண்டிருக்கின்றது. அவை அது போன்றுதான் இந்த இறைநிலை
தன்னையே தோற்றங்களாக மாற்றி இயக்கி பிரபஞ்சமாக்கி மீண்டும் அங்கே கம்பநாட்டான் கூறியது போல நிலைபெறுத்தலும் நீக்கலும் எதெல்லாம் தயாரிக்கப்பட்டதை நிலையாக வைத்திருக்க வேணுமோ வைத்துக்கொண்டு எது எல்லாம் இனி தேவையில்லையோ அவற்றை நீக்கி மீண்டும் தன் இறைநிலையாகவே மாற்றி அதுதான் அந்த வற்றாயிருப்பு எடுத்து ஒன்றாக மாற்றினாலும் மீண்டும் அதுவாகவே இறைநிலையாகவே மாறுறபடியால் இறைநிலையினுடைய ஒட்டுமொத்த இருப்பு அளவு ஒரு பொழுதும் மாறுவதில்லை ஆகவே வற்றாயிருப்பு அடுத்தது பேராற்றல் இந்த இறைநிலைதான் இந்த பிரபஞ்சத்தையே ஒட்டுமொத்தமாக தாங்கி கொண்டு நிற்கின்றது என்று சொன்னால் இந்த பிரபஞ்சம் உலகத்தில் மிகப்பெரியது அதையே தாங்கும் அளவுக்கு ஒரு ஆற்றல் பெற்றதாக இந்த இறைநிலை இருக்குமென்றால் அந்த ஆற்றலுக்கு அந்த இறைநிலையினுடைய ஆற்றலுக்கு ஆற்றல் என்று சொன்னால் ஒரு சக்தி அந்த சக்திக்கு நிகரான இன்னொரு சக்தி அதான் சொல்லுவார்கள் ஒப்புவமை இல்லாத ஆற்றல் இந்த ஆற்றலுக்கு நிகராக இன்னும் ஒரு ஆற்றல் எங்குமே இருக்க போறதில்லை இந்த ஆற்றலுக்கு நிகராக ஒரு ஆற்றல் எங்குமே இருக்க போறதில்லை ஆகவே இந்த ஆற்றலுடன் இந்த ஆற்றலுக்கு நிகரான ஒரு ஆற்றல் எங்கும் இல்லை ஆனபடியால் அது பேராற்றல் ஒப்புவமை இல்லாத பேராற்றலாக இருக்கும் ஆகவே பேராற்றல் அடுத்தது பேரறிவு இந்த பேரறிவு என்று சொன்னால் அது எதை குறிக்கின்றது பேரறிவு என்றால் அறிவு என்றால் ஒரு பொருளை இயக்குவதற்கு வேண்டிய ஒரு விடயத்தை தான் நாங்கள் அறிவு என்று சொல்றோம் இந்த அறிவு தெய்வம்தான் அறிவு அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார் அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவுதனை அறிவித்தார் திருவள்ளுவர் அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர் அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர் அறிவில் அறிவாய் நிலைத்து அறம்பகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டியோர் நினைவு கூறுவோம் என்று ஆசானவர்களுடைய இறைவணக்க பாடல் இருக்கின்றது அவை இறைநிலைதான் அறிவு அவ்வாறாயின் அந்த அறிவுக்கு நிகராக அந்த அறிவுக்கு நிகராக இன்னொரு அறிவோ அதற்கு மேலாக இன்னொரு அறிவோ இதுவரைக்கு நாம் காணக்கூடியதாக இல்லை ஆகவே அறிவில் மிகப்பெரிய அறிவு ஆகவே பேராற்றல் பேரறிவு வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு என்று சொல்லுவார் அடுத்தது காலம் இந்த காலம் என்பது உண்மையே இறைநிலைக்கு அல்லது தெய்வத்துக்கு இன்னொரு பெயர் காலம் காலம்தான் தெய்வம் அப்ப தெய்வத்தை காலம் என்று சொல்வதால் இங்கே நாம் காலம் என்று சொல்லக்கூடியது தெய்வத்தினுடைய ஒரு பலம் ஆனால் நாம் இங்கே காலம் என்று சொல்லும் பொழுது தெய்வ அதாவது இறைநிலையினுடைய சூழ்ந்தழுத்து மாற்றல் இறைநிலையே ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி கொண்டு அதிர்வுக்கு உள்ளாகி கொண்டு இருக்கும் பொழுது இந்த காலத்தை நாம் எப்படி வரையறுக்கிறோம் என்றால் அந்த அதிர்வு ஏற்படும் பொழுது ஒரு அலைக்கும் அடுத்த அலைக்கும் இடைப்பட்டதாக நாம் அந்த காலத்தை சொல்கிறோம் ஆனா உண்மையிலேயே காலத்தை நாம் வரையறை செய்ய முடியாது ஆனாலும் இங்கே அந்த அலைகளுக்கு இடைப்பட்ட ஒரு இப்ப நம்ம ஒரு மனிதியாலம் என்று சொன்னால் ஒரு தொடக்கமும் ஒரு முடிவும் இருக்குது ஒரு நிமிடம் என்று சொன்னால் ஒரு தொடக்கமும் ஒரு முடிவும் இருக்கு ஆகவே மொத்த காலத்தில் ஒரு சிறு பகுதியை அங்கே நாங்கள் ஒரு நிமிடம் என்று சொல்வது போல அல்லது ஒரு வினாடி என்று சொல்வது போல ஒரு மணித்தியாலம் என்று சொல்வது போல வடிவா புரிந்து கொள்ளுங்கள் காலம் என்பது மொத்தம் அந்த மொத்தமான காலத்தில் ஒரு சிறு பகுதியை தொடக்கமும் முடிவும் வைத்து மணித்தியாலம் என்று சொல்வது போலவோ அல்லது நிமிடம் என்று சொல்வது போலவோ அல்லது ஒரு வினாடி என்று சொல்வது போலவோ அங்கே இறைநிலை என்ற மொத்த காலத்துக்கு அந்த அதிர்வினுடைய காரணமாக ஒரு தொடக்க முடிவு வைத்து அதை நாம் காலம் என்று சொல்லுகின்றோம் ஆகவே நான்கு வளங்களை கொன்ற இறைநிலை இங்கே தன்மைகள் என்று சொல்லி மூன்று தன்மாற்றம் இயல்பூக்கம் கூர்தலரம் என்று சொல்லுகின்றோம் இந்த தன்மாற்றம் இயல்பூக்கம் கூர்தலரம் என்ற மூன்று தன்மைகளை கொண்ட இறைநிலை
அதனுடைய இயல்பான சக்தி தன்னர் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். அவ்வாறு சூழ்ந்தழுத்தும் பொழுது ஏற்படுகின்ற அந்த அதிர்வு அந்த ஆலை அங்கே ஒரு மடிப்பு விழுவதனால் அதுதான் ஆசான் அவர்கள் இறைவணக்க பாட்டில இறைவழியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் என்ற அந்த முதல் வரி இந்த இறைநிலை தன்னைத்தானே இருக்குவதால் ஏற்படுகின்ற ஒரு மடிப்பு ஒரு தொடக்கத்தையும் ஒரு முடிவையும் கொண்டு ஒரு மடிப்பாக மாறி அதுவே இறைவழியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்து மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம் என்கின்ற முதல் நிலையை உருவாக்கப்படுகின்றது. அவை அங்கே தன்மாற்றம் ஏற்பட்டு இறை துகள் என்ற முதல் நிகழ்வு நடைபெறி வருகின்றது. அந்த இறை துகள் அதாவது தன்மாற்றம் அடைந்து பின்னர் அது ஒன்று சேர்ந்து பிரபஞ்ச சரித்திரம் நான் பின்னுக்கு வருகின்றேன் அது எப்படி வருகின்றது என்று அந்த தன்மாற்றம் இயல்பூக்கம் கூர்தலரம் என்ற மூன்று தன்மைகளையும் கொண்டதாக இறைநிலை தயாரிப்புக்கு தயாராகி கொண்டிருக்கின்றது. இந்த பிரபஞ்சத்தை தயாரிப்பதற்கான தயாரிப்பு நடைபெறுகின்றது. ஆகவே இது பின்னர் அந்த தயாரிப்புக்குள்ளே நடைபெறுகின்ற சில நிகழ்ச்சிகள் கூர்தலரமாகவும் இயல்பூக்கமாகவும் நடைபெற்று 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 இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் தயாரித்து கொண்டிருக்கின்றது. சரி, தயாரித்ததோட மட்டும் நின்று விடவாமல் எதையெல்லாம் தயாரிக்கின்றதோ இறைநிலை தயாரிக்கப்பட்ட தோற்றம் அது உயிராக இருக்கலாம் உயிரற்றதாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு தோற்றத்தையும் அதனுடன் ஒரு தோற்றம் சார்ந்து இன்னொரு தோற்றத்தையும் சேர்த்து எவ்வாறு இயக்க வேண்டும் என்பதுதான் அந்த நெறியாள்கை. எந்த வகையில் அந்த தோற்றங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இயங்க வேண்டும், ஒன்று தானாக இயங்க வேண்டும், அடுத்தது ஒன்றுடன் ஒன்று சார்பாக இயங்க வேண்டும், இந்த இயங்கு நிலைகளையும் தயாரிப்பையும் இதே இறைநிலைதான் நிர்ணயம் செய்கின்றது. ஆகவே என்னுடைய தலைப்புக்கு ஏற்ற விதத்தில் இந்த தோற்றுவிக்கப்பட்ட தோற்றங்கள் அல்லது தயாரிப்புகளையும் அவை எவ்வாறு இயங்குகின்றன என்பதையும் என்னுடைய அறிவு கட்டின விதத்தில் நான் ஒரு 16 காட்சிகளாக எப்படி படத்தில காட்சிகள் இருக்கின்றதோ அதுபோன்று இந்த பிரபஞ்சம் என்ற படத்தில 16 காட்சிகளாக நான் அதை விவரிக்கலாம் என நினைக்கின்றேன். இதில் முதலாவது காட்சி இறைத்துகளின் தோற்றமும் அது எப்படி இயங்குகின்றது. அந்த இறை அந்த இறைவணக்க பாட்டில கூடி நான் சொன்னது போல இறைவழியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்து மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணா தோன்றிவிட்டது. அந்த தோன்றினது என்பது ஒரு தயாரிப்பு. இறைத்துகள் இறைநிலையில் இருந்து தோற்றுவிக்கப்பட்டது. அப்ப இறைநிலை இறைத்துகளை தயாரித்து இருக்கிறது. சரி, தயாரிக்கப்பட்ட இறைத்துகள் இப்பொழுது எங்கே? அது விடப்பட்டிருக்கின்ற இடத்துக்குள்ள இந்த பிரபஞ்சம் என்ற இந்த பெருவெளிக்குள்ள அந்த இறைத்துகள் கோடான கோடி இறைத்துகள்கள் விடுபட்டு நிற்கின்றன. ஒவ்வொரு இறைத்துகளும் தயாரிப்பு. ஆனால் தயாரிக்கப்பட்ட இறைத்துகள் அங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்றதாக இல்லையா? அவை இயங்குகின்றது எவ்வாறு இயங்க வேணும் என்பதை அந்த இறைநிலைதான் தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றது. அதாவது நெறியாள்கள் செய்கிறது. எப்படி இயங்குகின்றது? தன்னைத்தானே சுழற்சி தன்னைத்தானே சுற்றி கொண்டு வேகமாக சுழன்று கொண்டு இயங்குதென்றால் அது இறைநிலையின் சூழ்ந்தழுத்து மாற்றலாலும் அங்கு ஏற்படும் உரசலாலும் அந்த இறைத்துகள் தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கின்றது. இது ஒவ்வொரு இறைத்துகள்களதும் இயங்கு நிலை, தோற்றுவிக்கப்பட்ட நிலை, இயங்கு நிலை. சரி, முடிவில் என்னவாகும்? மீண்டும் அது இறைநிலையாகவே மாறிவிடும். இயலாத போது அந்த ஆற்றல் குறையும் பொழுது அது இயலாகவே இறைநிலையாகவே மாறிவிடும். சரி, இப்பொழுது அந்த இறைத்துகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் கோடான கோடி இறைத்துகள்கள் இயக்கத்தில இருக்கின்றன. சரி, அடுத்து இரண்டாவது காட்சிக்கு போனோமா இருந்தால் அடுத்தது சொல்லப்படுகின்றது. அதே இறைவணக்க பாடல நான் திருப்பி சொல்லல, உங்களை எல்லோருக்கும் தெரிந்த பாடல். அதன் வரி வரியாக நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் ஒரு கொத்து இயக்கம் நடக்க போகின்றது. இந்த இறைத்துகள் இயங்கிக் கொண்டிருக்கின்ற இறைத்துகள்களை இறைநிலையின் சூழ்ந்தழுத்து மாற்றல் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இறைத்துகள்கள் ஒன்றிணைந்து ஒரு கொத்து இயக்கமாக, அதாவது பரம அணுக்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சேர்ந்து வரும் பொழுது ஒரு விண் என்ற துணிக்கை உருவாக்கப்படுகிறது. இங்கு நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம், ஒரு இறைத்துகள்
தனுடைய இயக்கம் காரணமாக இன்னும் ஒரு பக்கத்தில் இருக்கிற இறைத்துகளோட ஒரு பொழுதும் சேர முடியாத அளவுக்கு கவனம் கவனிக்க வேண்டும். ஒரு இறைத்துகளுடைய சுழற்சி ஏற்படுத்துகின்ற விளக்கு மாற்றல் அடுத்த இறைத்துகளுடைய சுழற்சி ஏற்படுகின்ற விளக்கு மாற்றல் இரண்டும் ஒன்றை ஒன்று தள்ளுவதனால் இரண்டு இறைத்துகள்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒன்று சேர முடியாது. ஆனாலும் இந்த சூழ்ந்தழுத்து மாற்றல் காரணமாக குறிப்பிட்ட எண்ணிக்கை இறைத்துகள்களை ஒன்றிணைத்து ஒரு விண்ணன்ற ஒரு துணிக்கியை முதலாவது பூதம் என்ற விண்ணன்ற பூதத்தை உருவாக்கும் பொழுது அதற்குள் கோடான கோடி இறைத்துகள்கள் உள்வடங்கப்படுகின்றது. ஆனாலும் அந்த இறைத்துகள் அதற்குள்ளே இயங்கினாலும் ஒன்றை ஒன்று நெருங்கி விடாமல் ஒரு இடைவெளியை பேணிக்கொண்டு ஒரு விண்ணுக்குள்ளே இயங்கும் பொழுது விண்ணன்ற இரண்டாவது காட்சி தோற்றுவிக்கப்படுகின்றது. பின்னர் இந்த விண் கூடி எப்படி இயங்க வேணும், சரி தோற்றுவிக்கப்பட்டாச்சு தயாரிச்சாச்சு விண்ணை, அந்த விண் எப்படி இயங்க வேணும் என்றால் மீண்டும் அதே சூழ்ந்தழுத்து மாற்றல் அந்த விண்ணையும் தொடர்ச்சியாக சுழன்று இயங்கிக் கொண்டே இயக்க வைத்துக் கொண்டே இருக்கும். ஆகவே ஒவ்வொரு விண்ணும் தற்சுழற்சியில் இருக்கும். எப்படி இறைத்துகள் தற்சுழற்சியிலே இருக்கின்றதோ அதுபோல் இறைத்துகள்களின் சேர்க்கையாக வந்த விண்ணும் தற்சுழற்சியில இருக்கும் பொழுது இங்குதான் இரண்டு விடயங்கள், ஒரு விண் தற்சுழற்சியில் இருக்கும் பொழுது இறை நிலையின் சூழ்ந்தழுத்து மாற்றலால் தற்சுழற்சியில் இருக்கும் பொழுது அங்கே இரண்டு அலைகள், ஒன்று அந்த விண்ணுக்குள்ளே இருக்கின்ற இறைத்துகள்கள் சுழன்று கொண்டிருக்குமால் அது சுழலலையாகவும், அதே நேரம் அந்த சுழல் அலைக்குரிய விண் அந்த விண்ணை விட்டு வெளியேறும் பொழுது அது விரிவலையாகவும் பிரபஞ்சம் முழுவதும் காந்த அலையாக இருக்கும். அதே விரிவலை முடிவில் இறைநிலையாக மாறிக்கொண்டிருக்கும். இது ஒரு விண்ணின் சரித்திரம். ஒரு விண் தோற்றுவிக்கப்படுகிறது, ஒரு விண் இயக்கப்படுகின்றது, முடிவில் அது இறைநிலையாக மாறிக்கொண்டிருக்கும். இது இரண்டாவது காட்சி. அடுத்து மூன்றாவது காட்சிக்கு வந்தால் இந்த சூழ்ந்தழுத்து மாற்றலால் இப்பொழுது விண்களின் கொத்து இயக்கம் உருவாக போகின்றது. இறைத்துகள்களின் கொத்து இயக்கம் விண்ணாகியது போல விண்களின் கொத்து இயக்கம் அடுத்த காட்சிக்கு தயாராகின்றது. அதாவது விஞ்ஞானத்துல கூறுவார்கள் இலத்திரன் புரோத்தன் நியூத்திரன் கருந்துளைகள் என்று நான்கு அடிப்படை கூறுகள். இந்த நான்கு அடிப்படை கூறுகளும் விண்ணின் நெருக்கத்தால் இறைத்துகள் இறைநிலையின் சூழ்ந்தழுத்து மாற்றல் காரணமாக விண்கள் நெருங்கி இலத்திரனாக புரோத்தனாக நியூத்திரனாக கருந்துளையாக, சரி இது நாலும் விண்ணின் சேர்க்கைதான் என்றால் ஏன் நான்கு வகையாக மாற வேண்டும், ஒன்றாகவே இருக்கலாம் தானே. ஆனால் அங்குதான் அந்த வேகத்தினுடைய அதாவது கொண்டுள்ள இறைத்துகள்களின் வேகத்தின் அடிப்படையில் இலத்திரனுக்கு ஒரு வேகம் புரோத்தனுக்கு ஒரு வேகம் நியூத்திரனுக்கு ஒரு வேகம் இன்னும் வேகம் குறைந்தால் அது கருந்துளையாக மாறும். ஆகவே இந்த நான்கும் ஒன்றிணையும் பொழுது அதிவேகத்தில் இயங்கும் இலத்திரன் வெளிப்புறமாகவும் வேகம் குறைந்த புரோத்தனும் நியூத்திரனும் நடு மையத்துல போய் இருக்க அன்னும் இன்னும் வேகம் குறையும் பொழுது அது கருந்துளையாக மாற இந்த நான்கும் ஒன்றிணைந்த ஒன்றுதான் உண்மையாக விஞ்ஞானத்தில் கூறப்படுகின்ற அணு. ஏற்கனவே இறைத்துகளை நாம் பரமாணு என்று சொல்லுகிறோம், ஆனால் விஞ்ஞானத்தில் கூறப்படுகின்ற அணு இந்த நான்கும் ஒன்றிணைந்தது. சரி நான்கும் ஒன்றிணைந்து அணு உருவாகினால் எத்தனை அணுக்கள் உருவாக முடியும், அதுதான் விஞ்ஞானத்தில கண்டுபிடிக்கப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட அணுக்கள். ஹைட்ரஜன் ஹீலியம் லித்தியம் பெர்லியம் போரோன் என்று சொல்லக்கூடிய அணுக்களாக வந்திருந்தால் இவை எவ்வாறு ஒன்றிலிருந்தொன்று வேறுபடும் என்று பார்க்கும் பொழுது ஒரு அணு தனக்குள்ளே கொண்டிருக்கக்கூடிய இலத்திரன் புரோத்தன் நியூட்ரன் என்ற உப அணுக்களின் அணு துணிக்கைகளின் எண்ணிக்கைக்கு அமைவாக அது ஹைட்ரஜனாக ஹீலியமாக லித்தியமாக பெர்லியமாக ஆகவே அப்படி ஒரு அணுவும் ஒரு இலத்திரன் ஒரு புரோத்தன் இருந்தால் ஹைட்ரஜன் இரண்டு இலத்திரன் இரண்டு புரோத்தன் இருந்தால் ஹீலியம் மூன்று மூன்று இருந்தால் லித்தியம் பெர்லியம் போரோன் அப்படி ஒன்று ஒன்றாக எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க ஒரு ஒழுங்கு முறையில் நூறு வகையான அணுக்கள் நூற்றி எட்டு வகையான அணுக்கள் இதுவரைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கின்றது. இது எண்ணிக்கையின் அடிப்படையில் வந்தாலும் இந்த அணுக்கள் தமக்கிடையே ஒரு ஒரு தொடர்பை கொண்டிருப்பதன் மூலம்தான்
periodic table and solar, Avartana Attavane, Avartana Til, Away Tamai Aduki Kondirikundane, Adur Vinyanat Totum. Away Panakal Thorndi Vitadi, Nangava the Kachi. Ipolu, Ainda the Kachi, Veruro. In the Anakal Adadu, Yeraituhal, Vinahi, Vinanakalahi, Ipolu the Panjabudangal in Renda the Totamahi, a Kati, Kati and Badu Verundrum Alla, in the Thorndi Anakal. Hydrogen and so now, irand hydrogen and a calcium, dal H2, other hydrogen, cut. Are they marry nitrogen and so now, irand neither is an uncle N2 and solar, nitrogen vayu. Is a polar, or in an uncle saying the Varahundra vayu kala, hydrogen, nitrogen, ponda weber, irand weight in an uncle saying the Varambola, the carbon dioxide, CO2. NO2, nitrogen, neither is an oxide. If you இரண்டு வேற்றின அணுக்களும் சேர்ந்தால் அங்கே உருவாவது காற்று. அவை காற்று என்பது பல்வேறு வகையான வாயுக்களின் கலவைகளாகத்தான் காற்று இருக்கின்றது. அந்த காற்று இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த காற்றினுடைய இயக்கத்தை இந்த அணுவின் இயக்கத்தை எவ்வாறு இறைநிலை தீர்மானித்துக் கொண்டு அல்லது டைரக்ட் செய்து நெறியாள்கள் செய்கின்றதோ அதுபோல இந்த காற்றினுடைய இயக்கத்தையும் இந்த இறைநிலைதான் நெறியாள்கள் செய்கின்றது. எவ்வாறு நெறியாள்கள் செய்கின்றது என்றால் நம்மை சூழ்ந்து காற்று மண்டலம் இருக்கின்றது. அந்த காற்று மண்டலத்துக்குள்ளதான் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த காற்றை ஒரு கட்டத்தில் நாம் தென்றல் என்று சொல்லுகின்றோம். அதே காற்று வேகம் மாறி வீச வெளிக்கிடும் பொழுது அதை புயல் காற்று என்றும் சொல்லுகின்றோம். இது தென்றலாகவா அல்லது புயல் காற்றாகவா இயங்க வேணும் என்பதை நிர்ணயம் செய்வது இயக்குவது அதே இறைநிலைதான் நெறியாள்கள் செய்கின்றது. எப்பொழுது அது தென்றலாக வரும், எப்பொழுது அது புயல் காற்றாக வரும் நம்மால் தீர்மானிக்க முடியாது, நாம் தீர்மானிக்க முடியாது. அது தென்றலாக வந்து நம்மை தாளாட்டுகின்றதா இல்லை புயலாக வந்து நம்மை எல்லாம் சீறு கழிக்கின்றதா என்பது இறைநிலைதான். ஏன் அப்படி தீர்மானிக்க வேண்டும்? அது நாமும் அதை பின்னுக்கு வருகின்றேன். மனிதன் என்ன செய்தான் அதுக்கு என்று சொல்லி, அப்ப காற்று தென்றலாகவா அல்லது புயலாகவா வர வேண்டும் என்பதை இந்த இறைநிலைதான் தீர்மானம் எடுக்கின்றது, நெறியாள்கள் செய்கின்றது. சரி, காற்று முடிந்தது, காற்று வந்து விட்டது. இனி அடுத்தது என்ன என்று சொன்னால் மூன்றாவது அடுத்த காட்சி, காட்சி 6, நெருப்பினுடைய தோற்றம். இந்த பஞ்சபூதங்களின் மூன்றாவது தத்துவம் தான் அது நெருப்பு என்று சொல்வார்கள். இந்த நெருப்பு என்பது என்ன என்றால் உண்மையிலேயே காற்றினுடைய ஒரு காற்று, காற்றினுடைய அழுத்த காற்று என்று சொல்வார்கள். அதாவது ஆக்சிஜன் என்கின்ற இரண்டு ஓரின அணுக்கள், ஓ என்று சொல்லக்கூடிய ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடிய இரண்டு ஓரின அணுக்கள் ஒன்றிணைந்தால் அது O2 மாறுகின்றது. அந்த O2 தான் நெருப்பை உருவாக்கக்கூடிய, அதாவது அந்த O2 இல்லை என்றால் நெருப்பு உருவாகாது. அந்த O2 இருக்கும் பொழுது நெருப்பு வருவதால் அதை நெருப்பு என்று சொல்லுகின்றோம். ஆகவே நெருப்பும் தோன்றிவிட்டது, அதுவும் நம்மை தாளாட்டவா நமக்கு உதவி செய்யவா அல்லது நம்மை சீரழிக்கவா என்பதை இறைநிலைதான் தீர்மானிக்க வேண்டும். பூமியின் மையத்தில் நெருப்பு இருக்கின்றது. நெருப்பு இல்லாவிட்டால் நமக்கு வாழ்க்கை இல்லை. ஆனால் நெருப்பே நம்ம வாழ்க்கையை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கும். அது எவ்வாறு என்பதை நீ தீர்மானம் செய்ய வேண்டியது. எந்தெந்த இடத்துல எப்படி நெருப்பை வைக்க வேணும், எப்படி என்றதை அதுக்கு எங்களுக்கு அறிவை தந்திருக்குது. நெருப்பை எப்படி கையாள வேண்டும் என்று. ஆனாலும் அந்த நெருப்பு நினைத்தால் நம்மை வாழ வைக்கும், நினைத்தால் நம்மை அழிக்கவும் கூடியதாக இருக்கும். ஆகவே நெருப்பினுடைய இயக்கம் இறைநிலையினுடைய நெறியாள்கையில தான் நடந்து கொண்டிருக்கின்றது. நம்மால் எதுவும் செய்ய முடியாது. அது போன்று அடுத்தது நீர், நான்காவது பூதம் நீரின் தோற்றம். நீர் வேறொன்றும் அல்ல, இந்த காற்றில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் H2O என்ற ஒரு சூத்திரத்துக்கு அமைய, அதாவது இரண்டு ஐதரசன் அணுக்களும் ஒரு ஆக்சிஜன் அணுவும் ஒன்றிணைந்து H2O என்ற ஒரு மூலக்கூறு தோன்றுகின்றது. இது மிக எளிமையான மூலக்கூறாக தோன்றி H2Oவாக மாறுகின்றது. இந்த மூலக்கூறுகளின் ஒன்றிணைவுதான் நீர் என்ற கடலாக, ஆறாக, அருவியாக, ஓடையாக, கிணறாக அல்லது குட்டையாக, குளமாக, எல்லா இடத்திலும் இருப்பது நீர்தான். இந்த நீர் இந்த பிரபஞ்ச இந்த பூமியின் மேற்பரப்பில் மிகப்பெரிய அளவில் உள்ளடக்கி கொண்டிருக்கின்றது. இந்த நீரும் மனித வாழ்க்கை உட்பட அனைத்து உயிர்களுக்கும் தேவைதான். அதை எவ்வாறு தேவையாக இயக்குவது என்பதை
நெறியாழ்கை செய்து கொண்டிருப்பதும் அதே இறைநிலைதான். நீ இதே நம்மளுக்கு இல்லை என்றால் நம்மால் வாழ முடியாது. ஆனால் அந்த நீர் சில நேரங்களில் எடுக்கிற தோற்றம், இப்ப மழை இருக்கின்றது, மழை நீர் தான், ஆனால் இந்த மழை வானத்தில் இருந்து துளி துளியாக விடுகின்றதே, இதை யாரு நிர்ணயம் செய்தது? இந்த இவ்வளவு தண்ணியும் இவ்வளவு நீரும் வானத்தில் தானே இருக்குது, அதுவே மழையாக வரும் பொழுது அழகான ஒரு ஷவர், நாங்கெல்லாம் ஒரு பாத்ரூம்ல ஒரு ஷவரை தயாரிக்கிறதுக்கு ஒரு டிவைஸ் தயாரிக்கிறோம் என்றால் அது துளி துளியாக வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை தயாரிக்கிறோம். ஆனால் இந்த உலகம் முழுவதுக்குமே ஒரு பெரிய ஷவராக இந்த மழை துளி துளியாக விழுகின்றது என்றால், அழகான ஒரு காட்சியாக இருக்கும் மழை பெய்யும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கள் என்றால், ரசித்து பார்க்கும் பொழுது அது துளி துளியாக வருகின்றதே, இது எவ்வாறு இந்த அளவு வெள்ளம் நிலத்தில வந்து அது ஒன்று சேர்ந்தவுடனே பெருவெள்ளமாக மாறி சில நேரங்களில் பெரிய அளவில் நமக்கு சேதத்தை ஏற்படுத்துகின்றது, பெருவெள்ளம் ஏற்பட்டு. ஆனால் இந்த நீர் இவ்வளவும் வானத்தில் எங்கே இருந்தது, அது எவ்வாறு துளி துளியாக வருகின்றது, இந்த காட்சியை நாம் காணும் பொழுது இறைநிலையின் நெறியாழ்கையை வியந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். யார் இதை செய்கிறது, எந்த பெரிய ஷவர்? அது ஒரு இடத்துல ஒரு ஒரு கவிஞர் கூடி ஒரு பாடல்ல சொல்லுவாங்க, மிகப்பெரிய ஷவர் தான் இந்த மலை. என்ன ஒரு நல்ல அழகான பாடு, இந்த நான் நினைக்கிறேன் சங்கர் மகாதேவா படிக்கின்ற ஒரு பாட்டு நினைக்கிறேன். அதாவது இந்த சின்ன சின்ன மலை துளிகள் சேர்த்து வைப்போமே அந்த மாதிரி ஒரு பாட்டு, அதுல அது ஒரு பெரிய ஷவராகத்தான் நம்ம அதை பார்க்கணும். அப்ப எவ்வளவு ஒரு ஆற்றல் இறைநிலைக்கு அதை அப்படி கொண்டு வருவது. அப்ப அது நீரினுடைய தோற்றமும் நீரினுடைய இயக்கமும். அடுத்ததாக நிலம். நிலம் என்பது உண்மையிலேயே ஒரு நம்மையெல்லாம் தாங்கி நிற்கக்கூடிய ஒரு ஒரு தாங்கு ஊடகம் அல்லது தாங்குகின்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும், அங்கேயும் இந்த மூலகங்கள் எல்லாம் மிக மிக நெருக்கத்துக்கு வந்து திணிவு பெற்ற நிலையில் தோன்றும் பொழுது அதை நாம் நிலம் என்று சொல்லுகின்றோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அந்த 100 மூலகங்கள்ல, 108 மூலகங்கள்ல, காற்றுக்குள்ள இருக்கிற மூலகங்களை பார்த்தீங்கன்னா அதனுடைய திணிவு லெஸ் தேன் 20 என்று சொல்லுவார். 1 to 20 வரையான திணிவுடைய மூலகங்கள் காற்றிலே இருக்கும். பிறகு 20 to 40 வரையான திணிவுடைய மூலகங்கள் இந்த நிலத்தினுடைய மேல் பகுதியில இருக்கும். 40 to 60, 60 to 80, 80 to 100 என்று பார்க்கும் பொழுது, நிலத்தின் மேற்பகுதியில இருந்து நிலத்தின் மையத்தை, பூமியின் மையத்தை நோக்கி போகும் பொழுது இந்த திணிவு கூடிய மூலகங்கள் அப்படியே போய்கொண்டிருக்கும். அவை மையத்தாக மையத்துலதான் ஆக திணிவுடைய பொன் பிளாட்டினம் போன்ற மூலகங்கள் இருக்கக்கூடிய. அப்ப இந்த திணிவின் அடிப்படையில் இந்த நிலத்துல ஏனைய மூலகங்கள், இந்த 20 to 20 திணிவுடைய மூலகங்கள் ஒன்று சேர்ந்து கல்சியம், பொட்டாசியம், அப்படி நிறைய மூலகம், சிலிக்கன், சிலிக்கன் தான் மெயின் கூறாக, அதாவது பிரதான கூறாக இருக்கிறது சிலிக்கனாக இருக்கும். இப்படி நிலம் தோன்றும். சரி, இந்த நிலம் எப்படி இயங்குகின்றது? அது ஒரு பூமி சுத்தி கொண்டிருக்கு என்று சொல்லுவோம். அடிக்கடி அதிலையும் இந்த இறைநிலையினுடைய நிறைய ஆள்கையில பூகம்பமும் ஏற்படுகின்றது, பூமி நம்மை தாங்கிக் கொண்டும் இருக்கின்றது. அவை தாங்கிக் கொண்டிருக்கும் வரை நாம் அதை போற்றுகிறோம். பூகம்பம் ஏற்படும் பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? அவை இந்த பூகம்பத்தை எவ்வாறு ஏற்படுகின்றது, இதை யாரு நெறிப்படுத்துவது? இது எல்லாமே இறைநிலையின் நெறியாழ்கையில நடந்து கொண்டிருக்கிறது. சரி, இந்த 5 பூதங்களும் பிரதான நடிகர்கள் தோன்றிவிட்டது. இனிய காட்சி 9, இந்த பிரதான நடிகர்கள் தமக்கிடையே மேலும் ஒன்று சேரும் பொழுது, தமக்கிடையே மேலும் ஒன்று சேரும் பொழுது அவை துணை நடிகர்களாக இந்த தோற்ற பொருட்களை உருவாக்குகின்றன. அந்த தோற்ற பொருட்கள் தான் இந்த பிரபஞ்சத்தில், இந்த பூமியிலோ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோற்றங்கள். அந்த தோற்றங்களை நாம் இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று உயிரற்ற தோற்றங்கள், இந்த நட்சத்திரங்கள், சூரியன் உட்பட நட்சத்திரங்கள் அல்லது கோள்கள், இந்த வானத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தோற்ற பொருட்களும், இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை தோற்ற பொருட்களும் இந்த பஞ்ச பூதங்களாகிய பிரதான நடிகர்கள் ஒன்றிணைவதன் மூலம் தோற்றுவிக்கப்படுகின்றது. அப்படி தோன்றிய சூரியன் மிகப்பெரிய கோளம், பூமி அதை போல, பூமியை போல 19 லட்சம் மடங்கு பெரியது சூரியன் என்று சொல்லுவார். இந்த சூரியனை சுத்தி புதன் இருக்குது,
வெள்ளி இருக்குது, சுக்கிரன் இருக்குது, நிலம் இருக்குது, செவ்வாய், வியாழன், சனி, ராகு, கேது, இப்படி எல்லாமே ஒரு கோளாக இயங்கிக் கொண்டிருக்குது. நவகோள்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. அங்கே நிறைய தோற்ற பொருட்கள் இருக்கின்றது. இது ஒரு சூரியன் ஒரு நட்சத்திரம் என்று சொன்னால், இது போன்று கோடான கோடி நட்சத்திரங்கள் இந்த வானில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொன்றுக்கும் பல கோள்களும் இருக்கின்றன, உபகோள்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் தோற்றங்கள் இந்த பஞ்ச பூதங்களின் சேர்க்கையால், பிரதான நடிகர்களின் சேர்க்கையால் உருவாகிய தோற்றங்கள். அந்த தோற்றங்களை எல்லாம் தோற்றுவித்து இதில் என்ன வேடிக்கை என்று சொன்னால், இவற்றை இயக்கிக் கொண்டிருக்கின்றதே. இப்ப நம்ம எல்லாம் மனிதன் எத்தனையோ பொருட்களை உற்பத்தி செய்துட்டான். முக்கியமாக இந்த வேக வாகன வசதிகளை உருவாக்கி வாகனங்களை தயாரித்து இந்த இந்த பூமியின் மேற்பரப்பில் ஓட விட்டிருக்கிறான். அது நிலத்திலே ஓடுகின்ற வாகனங்கள், நீரிலே ஓடுகின்ற வாகனங்கள், வானத்தில் ஓடுகின்ற வாகனங்கள் என இவன் மனிதன் தயாரித்து ஓடவிட்டிருக்கிறான். எல்லாமே ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றது, மனிதன் இயக்கி கொண்டிருக்கின்றான். ஆனால் இந்த மனிதன் இயக்கத்தில் தவறுகள் ஏற்பட்டால் நடைபெறுகின்றதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். ரோட்டில் போனால மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது, தண்ணியில போனால் அப்படி ஆக்சிடென்ட் நடக்குது, வானத்தில் ஆக்சிடென்ட் நடக்குது, இருக்கிற பறந்து கொண்டு போற ஃபிளைட் அவ்வளவு பேரோட காணாமல் போகுது. இப்படி எத்தனையோ நிகழ்ச்சிகள் தவறாக நடந்து இந்த மனித உயிர்களுக்கு சேதத்தை ஏற்படுத்துகின்றது. ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் இயற்கையின் ஊடாக இந்த பிரதான நடிகர்கள் இணைந்து தோற்றிய தோற்றங்களின் இயக்கத்தில் எங்குமே தவறு நடப்பதில்லை. இந்த நவகோள்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றனவே, இந்த நட்சத்திரங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றனவே, எங்காவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கின்றதா? இல்லை. ஆகவே இத்தகைய ஒரு நெறியாழ்கையை யாரு செய்யக்கூடியதாக இருக்கும்? இந்த சிஸ்டம், இப்ப நம்ம எல்லாம் கம்ப்யூட்டர் சிஸ்டம் என்று சொல்றோம், சிஸ்டத்துல போட்டு விட்டா எல்லாம் தானாக நடக்கும் என்று சொல்வார். அப்படி தானாக நடக்கும் பொழுது சில நேரங்கள்ல குளறுபடிகள் வந்து விடுகின்றது. ஆனால் இந்த இயற்கையில நடைபெறுகின்ற எந்த ஒரு இயக்கத்திலும் எந்த குளறுபடியும் இதுவரை நாம் காணவில்லை. ஆகவே இதை நெறியாழ்கள் செய்வது உண்மையிலேயே தோற்றுவித்த தயாரித்த தோற்றங்களை, இறைநிலை தயாரித்த தோற்றங்கள் தான் இவை அனைத்தும். அது எவ்வாறு இயங்க வேணும் என்பதை அதே இறைநிலை நுணுக்கமாக நுண்ணிய, அதைத்தான் சொல்வார், நுண்மான் நுழைபுலன் அறிவு என்று சொல்லக்கூடிய அளவில், மிக நுண்ணிய அளவில் அந்த இயக்கத்தை நடாத்தி கொண்டிருக்கின்றது இறைநிலை. சரி, இது காட்சி 10 என்றால், இப்ப காட்சி 11 வருகின்றோம். மிக முக்கியமான ஒரு திருப்பம் தான் இந்த இடத்தில் ஏற்படுகின்றது, காட்சி மாற்றம். அதாவது இந்த பஞ்ச பூதங்கள் ஒன்றிணைந்து தோற்றங்கள் உருவாகும் பொழுது, ஏற்கனவே நான் சொன்ன தோற்றங்கள் எல்லாம் உயிரற்ற தோற்றங்கள் என்றால், இப்பொழுது உயிருள்ள தோற்றம் உருவாகின்றது. அது எப்படி உயிராக மாறுகின்றது? இந்த பஞ்ச பூதங்கள் ஒன்றிணைந்துதான், அதான் சொல்லுவார்கள், அண்டத்தில் இருப்பதெல்லாம் பிண்டத்தில் இருக்கின்றது, அண்டத்தில் இறைவன் என பேசப்படுபவன் பிண்டத்தில் உயிர் என அழைக்கப்படுகின்றான் என்பது ஒரு ஆசான அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வசனமாக இருக்கும். ஆக இந்த அண்டத்தில் இருக்கின்ற அத்தனையும் இணைந்து உயிர்கள் தோன்றினாலும், அந்த அதை நாம் எப்படி உயிர் உள்ளது என்று சொல்லுகிறோம் என்றால், இந்த பஞ்சபூதங்கள் தமக்கிடையே ஒரு இணக்கமான விகிதத்தில் ஒன்றிணையும் பொழுது அவை உயிராக மாறுகின்றன. அது மாத்திரமன்றி அவற்றுள் இந்த விண் என்று சொல்லக்கூடிய முதல் பூதம் உதிரி விண்ணாக பிரபஞ்சம் முழுவதும் இருந்தாலும், இந்த உயிர்களுக்குள்ளே விண் ஒரு தனி சுற்றோட்டத்தை அமைப்பதனால் அது உயிராக மாறுகின்றது. அவை இரண்டு முக்கியமான விடயங்கள் உயிரென மாறுவதற்கு காரணம். ஒன்று, இந்த பஞ்ச பூதங்கள் தமக்கிடையே ஒரு இணக்கமான விகிதம். அது என்ன இணக்கமான விகிதம் என்றால், ஒரு 1:2:3:4:5 என்று சொன்னால், ஐந்து இந்த ரேஷியோல இருக்கின்ற ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், ஒன்றை ஒன்று பாதிக்காத அந்த விகிதம். உதாரணத்துக்கு எங்க உடம்புல வெப்பம் இருக்குது 98.4 பாகை. இந்த வெப்பம் சற்றேனும் கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. கூடினாலும் பிரச்சனை, குறைந்தாலும் பிரச்சனை. ஆகவே அந்த அளவை பேணி கொண்டிருக்கும் வரை நான் உயிரோடு இருக்கக்கூடியதாக இருக்கும். இதைத்தான் நான் சொல்வோம், விகிதத்தில், குறிப்பிட்ட விகிதத்தில் இவை ஐந்தும் ஒன்று சேரும் பொழுது அது உயிராக மாறுகின்றது, ஒரு அம்சம். இரண்டாவது அம்சம், அந்த உயிர்கள் அனைத்தும் தமது உடலுக்குள்ளே உதிரி விண்ணாக உயிர்களின் சுற்றோட்டத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த இரண்டும் இருக்கும் வரை அவை உயிராக இருக்கும். இது உயிர்களின் தோற்றமும் இயக்கம். சரி, தோன்றின உயிரை ஒரு கலவு அங்கி தொடக்கம் மனிதன் என்ற உயிர் வரை
அனைத்து உயிர்களையும் எவ்வாறு இயக்க வேணும் எந்த வகையில் அந்த ஒவ்வொரு உயிரும் இயங்க வேணும் என்பதை இந்த ஆறு தீர்மானிக்கின்றது. உண்மையிலேயே தீர்மானம் எடுப்பது இந்த இறைநிலைதான். எவ்வாறு ஒரு ஒரு கலை ஒரு ஒரு நுண்ணங்கி ஒரு பாக்டீரியா ஒரு ஒரு வைரஸ் எப்படி இயங்க வேணும் ஒரு பாக்டீரியா எப்படி இயங்க வேணும் என்ற வகை எல்லாத்தையும் யார் நிர்ணயம் செய்கின்றது என்றால் அந்த இறைநிலைதான் நிர்ணயம் செய்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இறைநிலையால உருவாக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டு அதுவாலேயே நிர்ணயம் செய்யப்படுகின்ற இந்த உயிர்களின் தோற்றம் ஒரு கல உயிரோட மட்டும் நிற்கவில்லை, அது பரிணாம வளர்ச்சிக்கு உள்ளாகின்றது. இந்த பிரபஞ்சத்தை பற்றிய ஆராய்ச்சி இப்பொழுது மனிதனுடைய கைக்கு வருகின்றது. என் உயிரென்று வந்ததன் பிற்பாடு மனிதனுடைய கைக்கு வரும் பொழுது இந்த மனிதன் இதை ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு அறிவை பெற்றவனாக அதே இறைநிலை மனிதனை உருவாக்கி விட்டிருக்கின்றது. உண்மையிலேயே பரிணாமம் என்பது என்ன என்று சொன்னால் அது பின்னுக்கு இந்த படங்கள் மூலம் காற்று, அதாவது ஒரு கல அந்த வைரஸ்ல தொடங்கி மனிதன் வருவரை உள்ள இந்த பரிணாமம் எப்படி நடந்ததென்றால் இறைநிலை ஒவ்வொன்றையும் தயாரிக்கும் பொழுது அங்கே சில நுணுக்கங்களை வைத்து தயாரிக்கும். இருந்தாலும் இப்ப உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லுவோம், இந்த மனிதன் தயாரிக்கின்ற கார் கம்பெனி ஒரு காரை தயாரிக்கின்றான். அவன் தயாரிக்கும் பொழுது அந்த காரை ஒரு வடிவத்துல அமைச்சு விடுவான். அமைத்து தயாரிக்கிறதன் பிற்பாடு அதை சந்தையில விடுவான். அந்த சந்தையில விட்டால் அது இயங்கிக் கொண்டிருக்கும். இயங்கும் பொழுது ஒரு வருடத்துக்கு அந்த இயக்கத்துல என்னென்ன குறைகள் இருக்குது என்பதை அவன் அறிந்து கொள்வான். அந்த காரினுடைய இயக்கத்துல அமைப்புல இது இயங்குற முறையில என்ன நுட்பங்களை தவற விட்டிருக்கிறேன், எதை மேம்படுத்தினால் இது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று அவன் அவதானிப்பான். அவதானித்து விட்டு அத்தனை அவதானங்களையும் கொண்டு போய் அடுத்த வருடம் அந்த மாடலை தயாரிக்கும் பொழுது அங்கே திருத்தி விடுவான். திருத்தினோட இப்ப அது என்ன திருத்திய மாடலாக வரும். இதைத்தான் சொல்லுவார்கள் 15 மாடல் அல்லது 20 மாடல் 2021 மாடல் 2010 மாடல் இப்படி ஒவ்வொரு ஆண்டுமாக அந்த ஆண்டில் முதல் ஆண்டில் அது அந்த கார் ஓடும் பொழுது கண்ட நுட்பங்களை அந்த பிழைகளை எல்லாம் திருத்தி அடுத்த ஆண்டில் சரிப்படுத்தி தயாரிப்பது போலத்தான் இந்த பரிணாம வளர்ச்சி ஒரு கல உயிரினம் தொடக்கம் மனிதன் வரை ஒவ்வொரு உயிரினங்களும் வாழும் பொழுது அவை கண்ட அனுபவங்கள் அவை கண்ட குறைகள் அவை கண்ட நிறைகளை இந்த இறைநிலை இயக்குகின்ற பொழுது அவற்றை கண்டு அடுத்த வடிவங்களில் அவற்றை திருத்தி 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 உருவாக்கியதுதான் இந்த பரிணாம வளர்ச்சி. அப்ப ஒரு கல அங்கில இருந்து மனிதன் வரை தோன்றி ஆனா மனிதன் வரை தோன்றியதன் பிற்பாடு திருத்தப்பட்ட வடிவங்களாக ஒவ்வொரு ஆண்டுக்குரிய உரிய மாடல் என்று சொல்லுவோமா, ஒவ்வொரு உயிர்களும் இந்த ஆண்டு மாடல் இந்த ஆண்டு மாடல் இந்த ஆண்டு மாடல் அப்படின்னா மனிதனாறு இப்ப தற்சமயம் இருக்கிற ஆண்டுக்குரிய மிகப்பெரிய மாடல் தான் மனிதன். அப்ப மனிதனிட்ட எல்லா அறிவும் அங்கு விடப்பட்ட அல்லது தவறுகள் அத்தனையும் திருத்தப்பட்டு ஒரு பெரிய பெரிய வடிவமாகத்தான் மனிதன் உருவாக்கப்பட்டிருக்குது. இப்ப மனிதன் இயக்க வேண்டியதும் அதே இறைநிலைதானே மனிதனை இயக்கும். ஆனா இந்த இடத்தில் தான் மனிதன் ஒரு பெரிய தவறு விடுகின்றான். அது என்னன்றதை பின்னு பார்க்கிறேன். அதுக்கு முதல் இந்த மனிதன் அது வந்தாலும் அவனுடைய அறிவு முடிவு பொருட்களாகிய தோற்றங்களில் இருந்து இந்த மூலத்தை நோக்கிய ஒரு ஆய்வை செய்யக்கூடிய அறிவை பெறுகிறான். அது விஞ்ஞானம். மூலத்திலிருந்து முடிவு பொருட்களின் தோற்றங்களை நோக்கிய ஆய்வு விஞ்ஞானமாக வருகின்றது. இந்த இரண்டு ஆய்வுகளையும் அவன் செய்து விஞ்ஞான துறையில் அதாவது விஞ்ஞானத்திலேயும் ஆய்வு செய்கின்றான். விஞ்ஞானம் தனது ஆராய்ச்சியில் பல துறைகள் சார்ந்து பயணிக்கின்ற போதும் அப்பயணம் மூன்று விடயங்களை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது. விஞ்ஞானத்தினுடைய அவனுடைய ஆராய்ச்சி ஒன்று சக்தி அல்லது ஆற்றல் பற்றிய ஆய்வுத்துறை, அது பிசிக்ஸ் என்று சொல்லுவார்கள். திண்ம திரவ வாயு நிலைகளில் உள்ள சடப்பொருள்கள் பற்றிய ஆய்வுத்துறை, அதை கெமிஸ்ட்ரி என்று சொல்லுவார்கள். வேதியியல் இயற்பியல் வேதியியல் உயிருடன் கூடிய உயிர் சடப்பொருட்கள் பற்றிய ஆய்வை உயிரியல் அப்படி என்று சொல்லுவார்கள். அப்ப இந்த மூன்று துறைகள்ல விஞ்ஞானம் மூன்று துறைகள்ல மிக முக்கியமாக ஆய்வுகளை செய்து கொண்டிருந்து இந்த உயிர்கள் என்று வந்ததன் பிற்பாடு உயிரியல் ஆய்வுக்குட்படும் அனைத்து உயிர்களும் வேதியியலுக்குரிய பொருட்களை குறிப்பிட்ட விகிதத்தில் நான் ஏற்கனவே கூறியது போல இயற்பியலுக்குரிய சக்தியையும் இணைத்து பல வடிவங்களிலான இயற்பியல் சக்தியையும் வேதியியல் பதார்த்தங்களையும் ஒன்றிணைத்து தனி அலகுகளாக இயங்கிக் கொண்டு இருக்கின்றது.
இந்த இயற்பியலுக்குரிய ஆற்றல்கள் நாம நெறிப்படுத்தி ஒரு ஒரு தொடராக எடுத்தோம் இருந்தால் ஒளிச்சக்தி வெப்பசக்தி காந்த சக்தி மின்சக்தி ஒட்டற்பண்பு போன்ற பல்வேறு சக்திகளை ஒன்றிணைத்து பல வேதியியல் பொருட்களை ஒன்றிணைத்து ஒரு வடிவமாக தயாரிக்கப்பட்ட உயிர் ஒன்றொன்றாக மாறிக்கொண்டிருக்கின்றது. வேதியியலுக்குரிய பொருட்கள் அவ்வளவும் மூலக்கூறுகளாக மாறி மைக்ரோ மொலிக்யூல்ஸ் மேக்ரோ மொலிக்யூல்ஸ் என்று வந்து இறுதியில் டிஎன்ஏ ஆர்என்ஏ என்று வந்தவுடனே அதுதான் உயிராக மாறுகின்றது. இங்க நீங்க பார்த்தா தெரியும், ஒரு வைரஸ் தொடக்கம் பாக்டீரியா அமீபா போன்ற இங்கு மெய்ஞான ஆய்வுக்குரிய உயிர்கள் அனைத்தும் வைரஸ் பாக்டீரியா என்ற கண்ணுக்கு புலப்படாத நுண்ணுயிர்கள் தொடங்கி உண்மையான கல அமைப்பை பெற்ற அமீபா கிளமிடமோனாஸ் பல்வேறு நிலைக்குரிய பாசி தாவரங்களாக விரிந்து ஈற்றில் ஒரு பூக்கும் தாவரங்களாக மேலும் பல பல்வேறு தரநிலைகளுக்குரிய தாவரங்களாக பரிணமித்து ஈட்டில் பூக்கும் தாவரங்கள் என்ற உயர்ந்த குடும்ப தாவரங்களாக இந்த பூமி பந்தில் பறந்து காணப்படுகின்றது. இன்றைக்கு இந்த தாவரங்கள் தான் இயற்கையின் காவலனாக அனைத்து உயிரினங்களுக்கும் உணவு வழங்கும் காற்று மண்டலத்தை தூய்மைப்படுத்தும் பிரதான பணிகளை செய்த வண்ணம் உள்ளன. இது போலவே விலங்குகளுக்கு ஒரு பரிணாமம் இதுல காட்டப்படுகின்ற படத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விலங்கு எளிமையான நிலையில் இருந்து உயிர் இரண்டறிவு புழுக்கள் மூன்றறிவு பூச்சிகள் நான்கறிவு மீன்கள் ஐந்தறிவு மிருகங்கள் என பரிணமித்து பல நிலைகளுக்கு வந்து ஈற்றில் மனிதனாக மாறும் பொழுது மனிதனுக்கு பகுத்தறிவுடன் தோன்றிய மனிதன் மட்டுமே தன்னை அறியவும் எல்லா உயிர்கள் தொடர்பிலும் அறிந்து கொள்ளவும் பிரபஞ்சம் தொடர்பில் அறிந்து கொள்ளவும் ஆற்றல் பெற்றுள்ளான். இந்த ஆற்றலே அவனிடம் மூலத்திலிருந்து முடிவு பொருட்கள் நோக்கிய மெஞ்ஞான ஆராய்ச்சியாகவும் முடிவு பொருட்கள் தொடங்கி மூலத்தை நோக்கிய விஞ்ஞான ஆராய்ச்சியாகவும் மலர்ந்துள்ளது. இது மனிதன் தன்னை பற்றி தத்துவார்த்த அடிப்படையிலும் விஞ்ஞான அடிப்படையிலும் அறியும் அறிவாகிய பகுத்தறிவை கொடுத்ததன் விளைவு. இங்க ரெண்டு பேரை நான் இதுல போட்டிருக்கிறேன், ஒருவர் அப்துல் கலாம் அவர்கள், இன்னொருவர் எங்களுடைய ரமண மகரிஷி அவர்கள். இவர்கள் ரெண்டு பேரும் ரெண்டு துறைகள், ஒருவர் விஞ்ஞானத்தை ஆராய்ந்தார், ஒருவர் மெஞ்ஞானத்தை ஆராய்ந்தார். இவர்கள் ரெண்டு பேரும் ஒன்றோடொன்று இணையவில்லை, ஆனால் இவை ரெண்டையும் இணைத்த ஒரு மிகப்பெரிய பணியை செய்தவர்தான் எங்களுடைய மகரிஷி அவர்கள். விஞ்ஞான ஆய்வு மருத்துவ விஞ்ஞானிகளால் மனிதனின் உடல் அமைப்பு உடல் இயக்கங்கள் அவற்றில் ஏற்படும் மாற்றங்கள் அவற்றிற்கான காரணங்கள் ஏற்படும் நோய்கள் தீர்வுகள் என தொடர்ந்து நடைபெறுகின்றது. அதே போல மெஞ்ஞான ஆய்வு எது தெய்வம் பிரபஞ்ச தோற்றங்களுக்கெல்லாம் எது காரணம் அவற்றின் நேர்த்தியான இயக்கங்களுக்கெல்லாம் மூலமாக எது உள்ளது இயற்கைதான் எல்லாமாக உள்ளதா அல்லது அதற்கும் அப்பால் உள்ள ஒரு சக்தி எது ஏன் மனிதன் இறை வழிபாடு செய்ய இந்த மாதிரி ஒரு ஆய்வு விஞ்ஞானம் செய்ய மேல் விஞ்ஞானம் ஒன்றை செய்ய இரண்டையும் ஒன்றிணைத்த பெருமையை ஒன்றுடன் ஒன்று இணக்கமற்ற இரண்டு ஆய்வுகளையும் ஒன்றிணைத்த பெருமையுடையவர்தான் நமது அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள். ஆகவே இத்தனை இயக்கங்களும் தோற்றுவிக்கப்படுகிறது இயக்கங்கள், ஆனால் நான் முதலில் கூறியது போல இந்த இடத்தில் மனிதன் விட்ட தவறுதான் எல்லாமே இறைநிலையின் இயக்கம் என்றதை ஓரறிவு முதல் ஐந்தறிவு உயிரினங்கள் வரை எதுவுமே இயற்கையை குழப்பாமல் வாழ இவன் மட்டும் இந்த பகுத்தறிவை பெற்றதன் விளைவு உனக்கிட்டே ஒரு ஈகோ வந்துட்டு நான் எல்லாத்தையும் செய்கிறேன் என்ற ஈகோ வந்ததன் விளைவு அவன் தன்னை மறந்து இயற்கையை மறந்து அது ஒரு பெரிய ஒரு புரட்சியை அவன் ஏற்படுத்தி விட்டான். இதுதான் இன்றைக்கு குழப்பம் இருக்கு. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் என்றபடியால் இந்த இடத்துல நான் மேற்கொண்டு மனிதனுடைய தவறுகளை மட்டும் சுட்டிக்காட்டி அவன் விட்ட தவறு அவன் இன்றைக்கு அனுபவிக்கின்ற துன்பங்களுக்கும் அவனை காரணமாக அமைந்து விட்டான். அவை அது திருத்தப்பட வேணும். அந்த திருத்தத்தை தான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நமக்கு அழகாக தந்திருக்கின்றார். ஆகவே இறைநிலையே எல்லாவற்றையும் தயாரிக்கின்றது, அதே இறைநிலையே எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கின்றது. அதற்கு மிஞ்சிய ஒரு சக்தி எங்கும் இல்லை. அதுதான் சுத்த வெளியாக இருக்கின்ற இறைநிலை. இந்த பிரபஞ்சத்தை ஆக்கி பிரபஞ்சத்தை இயக்கி இந்த இறைநிலை தவத்தில இறுதியில சொல்லுகிறார் மிக அழகாக, மனமென்ற ஒன்று உருவாகி மனித மனம் மதம் அரசியல் எல்லாவற்றையும் கடந்து இந்த ஒன்றிணைந்த ஒரு நிலையை உருவாக்க வேணும். இதுவே மிகச் சிறப்பானதாக இருக்கும். ஆகவே இறைநிலையின் தயாரிப்பையும் இறைநிலையின் நெறியாள்கையும் என்றும் மறவாமல் நாம் அதையே உணர்வாக கொண்டு உள்ளுணர்வாக கொண்டு நமக்குள்ளாகவும் அந்த இறை சக்தி இருக்கின்றது என்பதை
நினைந்து நினைந்து வாழ்வோமாக இருந்தால் இந்த பிரபஞ்ச ரகசியங்களை மிக தெளிவாக உணர்ந்து இறைநிலையை உணர்ந்து அந்த அன்பு இறைநிலையின் தன்மைகளாக மாறி அன்பு கருணையோட மாறினால் எங்கும் எந்த குழப்பமும் வராது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.